அடியே மகாலட்சுமி. ஆ அத்தா இதோ வரேன். மகாலட்சுமியா மகாலட்சுமி, பேர் வச்சிருக்காங்க பாரு. இவ குடும்பத்துல ஒரு 10 பவுன முழுசா போட காணா, இதுல பேரை மட்டும் மகாலட்சுமின்னு வச்சிருக்காங்க. அத்தா கூப்பிட்டீங்களா? கூப்பிடவும் தானே வர்றேன் சொல்லிட்டு வந்த, அதுக்கப்புறம் கூப்பிட்டீங்களான்னு கேள்வி கேக்குற. ஆமல்ல மறந்துட்டேன் அத்தை. சரி சரி, இம்புட்டு நேரம் கிச்சன்ல என்னடி பண்ணிக்கிட்டு இருந்தா? அத்தை நீங்க காலையில எந்திரிச்ச பட்டியும் காஃபி குடிப்பீங்கல்ல, அதனாலதான் உங்களுக்கு காஃபி போட்டுட்டு வந்தேன் அத்தை. இந்தாங்க குடிச்சு பாருங்க. காஃபி எப்படி அத்தை இருக்கு? பரவாயில்லடி, உன் ஆத்தா வீட்டுல இம்புட்டு நாள் இருந்ததுக்கு ஏதோ சமையல் செய்வாது கத்துக்கிட்டு வந்தியே, அந்த அளவுக்கு எனக்கு சந்தோஷம்தான். நான் காஃபி போட மட்டும் தான் கத்துக்கிட்டு வந்தேங்கிற விஷயம் மட்டும் இந்த அம்மாவுக்கு தெரிஞ்சது. என்ன இப்பயே வீட்டு விட்டு துரத்திடுவா போல. அடியே என்னத்த யோசிச்சுக்கிட்டு இருக்க? உங்க அம்மா கிட்ட சமைக்க கத்துக்கிட்டு தானே வந்த? என்னடி ஆமா தானே? ஆமாங்க அத்தை, சமைக்க கத்துக்கிட்டு தான் வந்திருக்கேன். அப்புறம் எதுக்கடி சமைக்காம இங்க நின்னு ஏன் மூஞ்சியவே பாத்துக்கிட்டு இருக்க? சீக்கிரம் கிச்சனுக்கு போய் காலையில சாப்பாடு ரெடி பண்ணு போ. அது இல்லைங்க அத்தை, காலையில என்ன சமைக்கிறதுன்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். காலையிலக்கு இட்லிய ஊத்தி வச்சிடுறீ. சரிங்க அத்தை. இட்லிக்கு தொட்டுக்கு என்ன பண்றது அத்தை? எப்ப பார்த்தாலும் சட்னி அரைச்சு போர் அடிக்குதுடி. என் கையால செஞ்ச சாம்பாரும் போர் அடிச்சு போச்சு. சாம்பார்ல கொஞ்சம் சேஞ்ச் வேணும், அதனால நீயே பண்ணு. சரிங்க அத்தை, நானே பண்றேன். அப்புறம் இட்லி பொடி தீந்து போச்சுடி, எனக்கு இட்லி பொடி ரொம்ப பிடிக்கும். நீ கொஞ்சம் இட்லி பொடியும் சேர்த்து அரைச்சிரு சரியா? முத முதல்ல ஒழுங்கா சமையல் கத்துக்கிட்டு கிச்சனுக்குள்ள போற, அதனால இனிப்பு ஏதாவது செய்யணுமே. பேசாட்டுக்கு நீ பாயாசம் செஞ்சிரு சரியா? பாயாசம் சாப்பிடணும் போல இருக்குன்னு இப்பதான் யூடியூப்ல பாத்துக்கிட்டு இருந்தேன், இவன் என்னையவே செய்ய சொல்றா. அடியே பாயாசம் செய்ய உனக்கு தெரியுமில்ல? தெரியும் அத்தை. சேமியாவை கொஞ்சம் வறுத்து பால் கொதிக்க வச்சு சேமியாவை அதுல போட்டு கிண்டி கொஞ்சம் ஜீனியும் போட்டா அவ்வளவுதான் அத்தை? கரெக்ட் தான். கொஞ்சம் முந்திரி பருப்பை நெய்யில வறுத்து போடணும்டி. கடைசியில பாயாசத்தை ஏலம் போட்டு இறக்கு, அப்பதான் டேஸ்ட் மனமும் சூப்பரா இருக்கும். சரிங்க அத்தை, அப்ப நான் கிச்சனுக்குள்ள போகட்டுமா? பாப்பா எப்படியோ வேலை செய்ய மறுவா கிடைச்சிட்டா, இனி நான் ராஜாதி கணக்கா இருக்க வேண்டியது. என்னத்துக்கு இவன் மொட்டை மாடிக்கு போறான்னு தெரியலையே. நமக்கு எதுக்கு அதெல்லாம்? நமக்கு நேரா நேரத்துக்கு சோறு ரெடியானா அது போதும். ஹலோ ரோசாலி அக்கா. சொல்லு அழகிலா, என்ன விஷயம்? ரோசாலி அக்கா ரேஷன்ல சேலை வெட்டி போடுறாங்களாம். அப்படி அடி, நீ வேலையெல்லாம் முடிச்சிட்டியா? போவமா? இல்லக்கா நான் வரல. ஏண்டி? அம்சவள்ளி ரேஷன் கடையில தாக்கா இருக்கிறா. ஆம்பளைக்கு பக்கம் கூட்டம் இல்லைன்னு சொன்னா, அதான் என் வீட்டுக்காரரை வாங்குறதுக்கு அனுப்பிச்சிருக்கிறேன். ரொம்ப கூட்டமாங்கக்கா, நீங்க கொஞ்சம் மெதுவாவே போங்க. சரிடி, நான் இன்னும் சாப்பிடல, சாப்பிட்டு மாத்திரை போட்டு கிளம்புறேன். சரிங்கக்கா நான் வைக்கிறேன். ம், சரிடி. ரேஷனுக்கு போயிட்டு வந்தா ஒரு வேலை மிச்சமாகுமே. என்ன கருதுறவாள் அடிக்குது? இந்த மகாலட்சுமி எதையும் கருக விட்டுக்கிட்டு இருக்கிறாளோ, எதுக்கு ஒரு எட்டுக்கு கிச்சனுக்கு போய் பார்த்துட்டு வந்துருவோம்? ஹப்பாடா, ஒரு வழியா எல்லாம் செஞ்சு முடிச்சாச்சு. பாயசத்தை மட்டும் கிண்டி இறக்கிட்டா வேலை முடிஞ்சது. ஐயோ அத்த, பாயசத்தை இறக்கும் போது ஏலம் போட்டு இறக்க சொன்னாங்களே. நல்ல வேலை இப்பயாவது ஞாபகம் வந்துச்சு. ஏலத்தை போட்டுற வேண்டியதுதான். பாயாசம் ஒரு தரம், பாயாசம் ரெண்டு தரம், பாயாசம் மூணு தரம். அடி மகா சொல்லுங்க அத்த, என்னடி பண்ணிக்கிட்டு இருக்க? அத்தை நீங்க தானே பாயசத்தை ஏலம் போட்டு இறக்க சொன்னீங்க, அதனாலதான் ஏலம் போட்டுக்கிட்டு இருக்கேன். இப்ப நீங்களும் வந்துட்டீங்க, வாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஏலம் போடலாம். அப்பதான் பாயசம் சுவையாவும் மனமாவும் இருக்கும். அடியே நான் ஏலம்னு சொன்னது ஏலக்காடி. என்னத்த சொல்றீங்க, உங்களுக்கு ஏலக்காவா? நான் கூட நீங்க வீட்டுக்கு ஒத்த பிள்ளைன்னு நினைச்சேன். என்னால சுத்தமா முடியலடி. முடியலன்னா எதுக்கு அத்தை கிச்சனுக்கு வரீங்க? நீங்க போய் உக்காருங்க, நான் சமையல் செஞ்சுட்டு அதுக்கப்புறம் உங்களை கூப்பிடுறேன். ஆமா இது என்னது டி? அது இட்லி அத்தை. இட்லியா? இட்லி ஏன் அடி பிடிச்சு போய் கிடக்குது? இட்லி குப்பரையில தண்ணி ஊத்தினியா ஊத்தலையா? அப்படின்னா இட்லி குப்பரையில தண்ணி ஊத்தணுமா அத்தை? எது ஊத்தணுமாவா? ஐயோ கடவுளே, இந்த கொடுவையெல்லாம் நான் எங்க போய் சொல்லுவேன்? யூடியூப்ல பஞ்சு போல இட்லி வரணும்னா எப்படி மாவு அரைக்கணும்னு சொன்னாளுக? சாணியம் பிடிச்சவளுக இட்லி குப்பரையில தண்ணி ஊத்தணுங்கறத மட்டும் சொல்ல விட்டுட்டாளுகளே. அவளுக்கு பண்ண தப்புனால இப்ப நாள்ல மாட்டிக்கிட்டு முடிக்கிறேன். என்னடி யோசிக்கிற? ஒன்னும் இல்ல ஒன்னும் இல்ல அத்தை. என்னடி இது, சாம்பாருக்குள்ள சில்லற காசெல்லாம் கிடக்குது. ஓ அது பார்த்த, நீங்க தானே சாம்பார்ல ஒரு சேஞ்ச் வேணும்னு சொன்னீங்க, அதனாலதான் என் கிட்ட இருந்த எல்லா சேஞ்சையும் சாம்பாருக்குள்ள போட்டுட்டேன். ஐயோ இத நான் எங்க போய் சொல்லுவேன்? ஒண்ணுமே வீட்டுல கத்துக்கிட்டு வராம கத்துக்கிட்டு வந்தேன்னு என்கிட்ட என்ன பொய்ய ஏண்டி? பிரஷர் தலை கேறி கெருகருன்னு வருது. ஐயோ அத்த, ஒத்தையாவது நொத்தையாவது வாய முடி. ஊர்ல அத்தனை பிள்ளைங்க இருக்குதுங்க, அவளுகளை எல்லாம் விட்டுட்டு போயும் போய் ஒன்னு என் பையனுக்கு கட்டி வச்சேன் பாரு. எல்லாம் ஏன் தப்புதான், என்ன சொல்லணும்? முதலையும் உங்க ஆத்தா காரி ஏழு பவுன போட்டு ஏமாத்தி அனுப்பிவிட்டா. போன போது சமைக்கவாது கத்துக்கிட்டு வந்தான்னு பெருமைப்பட்டா, கடைசியில ஒரு மண்ணும் தெரியல. திங்க தூங்க மட்டும்தான் உங்க ஆத்தா வீட்டுல சொல்லி கொடுத்தாளுகளோ, வேற எதுவும் சொல்லி கொடுக்கலையாக்கா? ஐயோ சாப்பிடாதனால எனக்கு கிறுகிறுன்னு வருதே. இந்தாடி சொல்லுங்க அத்தா. இட்லி பொடி அரைக்க சொன்னனே, அதையாவது அரைச்சு வச்சியா? நான் ரெண்டு தோசையை சுட்டு இட்லி பொடியை தொட்டு சாப்பிட்டுக்கிறேன், அப்பதான் மாத்திரை.
அரிசியா இல்லையான்னு சொல்லு. அத்தை, இட்லி பொடியை எப்படி உடனே அரைக்க முடியும்? உடனே அரைக்காம பின்ன எத்தனை நாள் தேவைப்படும்? ஒரு வாரமாவது தேவைப்படும்ல அத்தை. ஒரு வாரமா? இட்லி பொடியை அரைக்கிறதுக்கு எதுக்கடி ஒரு வாரம்? ஆமாத்தா, வெயிலா இருந்தா ஒரு மூணு நாள் போதும். ஆனா மோடமால இருக்குது, அதனால ஒரு வாரம் தேவைப்படும்ல. அடியே, இட்லி பொடி அரைக்கிறதுக்கும் வெயிலுக்கும் என்னடி சம்பந்தம்? என்னத்த நீங்க கேனத்தனமா பேசிட்டு இருக்கீங்க? இப்போதான் இட்லிய சுட்டு மொட்டமடியில போய் காய போட்டுட்டு வந்திருக்கேன். அது நல்லா காஞ்சாதானே இட்லி பொடி அரைக்க முடியும். காயாம அரைச்சா எப்படி எத்த பொடியா வரும்? முட்டாள் முட்டாள் முட்டாள், நீ உன்னையிலேயே கேணியா இல்ல கேணிச்சியாட்டி நடிக்கிறியாடி? சோனியும் புடிச்சவளே, ஒன்னு போய் என் பையனுக்கு கட்டி வச்சேன். நாசமா போவ, இருடி ரேசனுக்கு போயிட்டு வந்து உன்னை வச்சுக்கிறேன். பிள்ளை வளர்த்துருக்காங்களா பிள்ளை? அதனாலதான் சரி சரி, உங்களுக்காக நான் சமையல் செஞ்சு வச்சிருக்கேன், போருங்க போய் எடுத்துக்கிட்டு வரேன். அப்படியா, சீக்கிரம் எடுத்துக்கிட்டு வா, எனக்கு பசிக்குது. ஆஹா, வாசனையும் சூப்பரா இருக்கு, டேஸ்டும் நல்லா இருக்கு மகா. அப்படியா, ஓ சமையல் அடிச்சுக்கோ, ஆளே இல்ல போ. சரி சரி, நீங்க சாப்பிடுங்க, நான் மாடிக்கு போய் துணி எடுத்துட்டு வந்துடுறேன். சரி மகா, நீ போ. என்னடா, எப்ப வந்த? இப்பதாமா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வந்தேன். அடாப்பா,
எனக்கு கிறுகிறுனு வருதுடா. என்னாச்சுமா, ஏன் கிறுகிறுனு வருது? பிரஷர் மாத்திரை போட்டீங்களா இல்லையா? சாப்பிட்ட தண்டா போட முடியும், நான் காலையில இருந்து சாப்பிடவே இல்லடா. ஏமா சாப்பிடல? உன் பொண்டாட்டி கூப்பிட்டு கேளுடா, நான் ஏன் சாப்பிடலன்னு. அத்தா நீங்க ரேஷனுக்கு போயிட்டு வந்துட்டீங்களா? மகா, அம்மா காலையில இருந்து சாப்பிடலையா? ஏன், நான் என்னங்க பண்றது? காலையில புளி சாதம் செஞ்சு போட்டேன், அத்தை பிடிக்கலன்னு சொன்னாங்க. சரின்னு லெமன் சாதம் செஞ்சு போட்டேன், அத்தை பிடிக்கலன்னு சொன்னாங்க. அப்புறம் கடைசியா என்னதாண்டி போட்ட? வேற என்ன, பட்டினி தான் போட்டேன். பட்டினி பொட்டியா? என்ன மகா, வேற என்னங்க பண்றது? நான் அமிர்த மாதிரி சமைச்சாலும் அத்தை நல்லா இல்லன்னு சொன்னா நான் வேற என்ன பண்றது சொல்லுங்க. போத நிறுத்திடி, இவ ஒண்ணு அமிர்த மாதிரி எல்லாம் சமைக்கலடா, வாயிலே வைக்க முடியல. அப்படி சமைச்சிருந்தா இப்ப உன்கிட்ட அமிர்த மாதிரி சமைச்சேன் என்ன அம்மா கதை விடுறா? அவ சமைச்சத மட்டும் நான் சாப்பிட்டேன்னு வெயி, இந்நேரம் நான் மேலகத்திற்கே போயிருப்பேன். என்னமா சொல்றீங்க, அவ சமையலுக்கு என்ன குறை? நீ சாப்பிட்டு பார்த்ததானடா தெரிஞ்சிருக்கும், சாப்பிடாம எப்படி சொல்லுவ? இப்போதாமா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி மகா சமைச்சத வயிறார சாப்பிட்டேன். டேஸ்ட் நா டேஸ்ட், அப்படி ஒரு டேஸ்ட். என்னடி என்ன சொல்றா இவன்? அவரு உள்ளதான் சொல்றாரு. நீங்க ஒரு ஆள் தான் என் சமையல் நல்லா இல்ல நல்லா இல்லன்னு சொல்றீங்க. ஆமாமா, மகாவ உங்களுக்கு பிடிக்காம இருக்கலாம், அதுக்குன்னு அவளை எப்ப பார்த்தாலும் குறை சொல்லிக்கிட்டே இருப்பீங்க. இனி இப்படி பண்ணாதீங்கம்மா, அப்புறம் நான் சும்மா இருக்க மாட்டேன். மகா, அம்மா இப்படி நடந்துகிட்டதுக்காக நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேக்குறேன். பரவாயில்லைங்க, அத்தை தானே, அத்தை ஏன் அம்மா மாதிரி? அது மட்டும் இல்லங்க, நான் சமைக்கிறது அத்தைக்கு பிடிக்கல போல, அதனாலதான் குறை சொல்றாங்க போல. அதனால இனி நான் சமைக்க போறது இல்ல, நீங்க எப்பவும் போல வேலைக்காரங்களையும் வர சொல்லுங்க, அதெல்லாம் ஒன்னும் தேவையில்லை. போது நிறுத்துங்கம்மா, நான் வேலைக்காரங்களையும் வர சொல்றேன். நீங்களும் சமைக்க மாட்டேங்கிறீங்க, மகா சமைச்சாலும் குத்த சொல்றீங்க, அப்புறம் என்னதான் பண்றது? வேலைக்காரங்களே வந்து சமைக்கட்டும், நாளையில இருந்து அந்த அம்மாவை நான் வர சொல்றேன். என்ன நடந்திருக்கும் தெரியலையே.